Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம வந்து மில்க் ஷேக் சத்தான முறையில் எப்படி செய்யறதுன்றத பத்தி பார்க்கலாம். வாங்க வீடியோல போய் பார்க்கலாம். இன்னைக்கு அதுக்கு தேவையான பொருட்கள் செவ்வாழை. நான் வந்து சின்ன பழன்றனால ஒன்னு எடுத்துக்கேன். ரொம்ப பெருசா இருந்ததுன்னா பாதி எடுத்துக்கோங்க. நல்ல ரைப்டா இருந்தா ரொம்ப டேஸ்டா இருக்கும் மில்க் ஷேக். ஒரு ஆப்பிள் கட் பண்ணி வச்சிருக்கோம். நாட்டு சக்கரை 3 ஸ்பூன் வச்சிருக்கேன் நானு. டேட்ஸ் ஒரு 5 டேட்ஸ். அத்திப்பழம் வந்து ட்ரை அத்திப்பழம் இருக்கு இல்லீங்களா, அது வந்து 2 வச்சிருக்கேன். உங்களுக்கு சப்போஸ் அத்திப்பழம் நிறைய வேணும்னா இது நிறைய போட்டுக்கோங்க, டேட்ஸ் கம்மி பண்ணிக்கலாம். 1 டம்ளர் மில்க் வச்சிருக்கேன். இது வந்து நல்லா பாயில் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேன். ஒரு 2 ஹவர்ஸ் வச்சு எடுத்துருக்கோம். இது நல்லா சில்லுன்னு இருக்கு இந்த மில்க். இப்போ வந்து இதெல்லாம் வந்து நம்ம இந்த மிக்சியில் ஆட் பண்ண போகிறோம். பனானா ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணுறேன். டேட்ஸும் அத்திப்பழமும் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஆப்பிள் ஆட் பண்ணுறேன். அதுக்கு தேவையான நாட்டு சர்க்கரை 3 ஸ்பூன், இதெல்லாம் மில்க் ஆட் பண்ணுறேன் நான். மிக்சியில் அரைச்சாச்சு, இங்கே பாருங்க இது மாதிரி வந்துடும். இப்போ இதை வந்து நான் இந்த ஒரு டம்ளரில் ஜூஸர் டம்ளரில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு பாருங்க, ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதே மாதிரி பாருங்க, ஒரு டம்ளர் பால் இதெல்லாம் போட்டதில் இன்னும் கூட ஒரு கப் இருக்கு. 2 கப் ஜூஸ் கப்பில் 2 கப் வந்திருக்கு. நீங்கள் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு தெரிவிங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, நேர்வு.